சக்சஸ்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்றது தான் முதல் கேள்வி. ஸோ இதுல வந்து பேசிக் லெவல்ல ஃபைவ் திங்ஸ் நான் சஜஸ்ட் பண்றேன் சார். ஃபார் அடல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் ருட்டீன். நீங்கள் லாக்டவுன்ல இருக்கீங்களோ, நார்மல் டேல இருக்கீங்களோ, இல்லை வெளியே சுத்திட்டு இருக்கீங்களோ, யாரா இருந்தாலும் மன ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னா ருட்டீன் இல்லாம கிடையாது. ஏன்னா என்னால தினமும் மோட்டிவேட்டடா இருக்க முடியாது, ஆனா நான் தினமும் டிசிப்ளின்டா இருக்கலாம். ரைட். ஸோ எனக்கு மோட்டிவேஷன் இல்லாதனால் டிசிப்ளின் என்ன தூக்கிட்டு போகும். ஸோ இதில் வந்து ஸ்லீப் தான் ஃபர்ஸ்ட். நைட் தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் கேட்பீங்க, அப்போ ஆனால் தூங்கவே முடியாமல் பயப்படுறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை வரும்னா நான் இமோஷனை ஹேண்டில் பண்ணல, அதனால நைட் படுக்கும்போது இன்னைக்கு தூக்கம் வருமா, நேற்று மாதிரி இன்னைக்கும் தூங்காமல் போயிடுவேன்னா அந்த சிந்தனையிலேயே தூக்கத்துக்கு எடுத்து விட்ருவோம் நம்ம. ஸோ பேசிக் லெவலில் தோஸ் வாண்ட் டு ஸ்லீப் ஃபர்ஸ்ட் ரெகுலர் ஹேபிட்ஸ். என்ன ஆனாலும் இத்தனை மணிக்கு தூங்க போகணும், இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், சாட்டர்டே சண்டே அதெல்லாம் பார்க்கக்கூடாது, இந்த டைம் தூங்க போகணும், இந்த டைம் எழுந்திரிக்கணும். அண்ட் அந்த டைம் போகும்போது 1.5 hours முன்னால கேட்ஜெட் ஸ்க்ரீன் டைம் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறது, அந்த டைம்ல உட்காந்துட்டு மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்குறேன், இது பார்க்க எதுவும் பார்க்க தேவையில்லை. ஏன்னா நீங்க அந்த ஒயிட் லைட்டை கொடுக்க கொடுக்க இருட்டான உடனே தூங்கணும் அதுக்கு இருக்கு. இதெல்லாம் ரிதம், நேச்சரோட ரிதம். அந்த ரிதமை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாததுதான் இந்த கேஜெட்டோட பிரச்சனை. ஸோ 1.5 hours முன்னால அந்த ஒயிட் லைட் இருக்கக்கூடாது, ரெட்டினால போய் அது படக்கூடாது. அப்போதான் என்னால் காம் டவுன் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரீனை நிறுத்திட்டு நீங்கள் படுத்ததுக்கு அப்புறம் 1.5 hours கழிச்சு தான் தூக்கம் வரும். ஆனால் அதுக்குள்ள தூக்கம் வரலன்னு சொல்லி நீங்கள் திரும்ப இன்னும் நோண்டிட்டு இருந்தீங்க, இன்னொரு 1.5 hours வேஸ்ட் ஆகிரும். ரைட். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி த சயின்ஸ் இன் தட். நான் சிரிச்சுட்டே சொல்றேன், இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் விஷயம் ஃபுட்டு. வீட்டில் இருக்கோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோன்றதுனால தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இமோஷனல் ஹீட்டிங் நிறைய பேருக்கு வந்துருச்சு இந்த இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, டென்ஷன் ஆகும்போது போர் அடிக்கும் போதெல்லாம் சாப்பிட்றது சில்ட்ரனுக்கு இது மேக்ஸிமம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரைட். தென் தேர்ட் விஷயம், யூ மஸ்ட் ஹாவ் எக்ஸசைஸ். என்ன பண்ணீங்கனாலும் எக்ஸசைஸோட பெட்டர் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஃபிசிக்கலாக வந்து எனக்கு அட்லீஸ்ட் 250 to 350 minutes பர் வீக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். வெளியே போக முடியல, இங்கே போக முடியல அப்படிலாம் நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். பேசிக்காக என்ன ஸ்பேஸ் இருக்கோ அதில் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஃபோர்த், ரொம்ப இம்பார்ட்டண்ட், எவ்வளோ நீங்கள் பிஸியாக இருந்தாலும் ஒரு ஹாபி ஆர் சம் ஃப்ரீ டைமில் ஏதாவது செய்யறது நம்ம வந்து பழகிடணும். ரீடிங்காக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இட் கேன் பி சம்திங் பட் நாட் டிஸ்ட்ராக்டிங். நான் வீடியோ கேம் விளையாடினேன், அலர்ட் ஆக்குற விஷயம் கிடையாது, காம் பண்ற விஷயமா இருக்கணும். இது வந்து ருட்டீன்ல ஃபர்ஸ்ட் செட் ஆகும். செகண்ட் அண்ட் தேர்ட் ஆர் அப்படின்னு சொல்றது ரிஃப்ளெக்ஷன் ரெகுலேஷன். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது உள்நோக்கி பார்க்கக்கூடிய கெபாசிட்டி. நம்ம உலகத்துல இப்ப நம்ம எல்லாத்தையுமே வெளியே பார்க்கறதுக்கே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அங்க என்ன ஆச்சு, இங்க என்ன ஆச்சு, இதுல என்ன நடந்துட்டு இருக்கு, இப்படியே போயிட்டோம். உள்நோக்கி பார்க்கும்போது தான் என்னோட ப்ராப்ளம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு எப்படிப்பட்ட சொல்யூஷன்ஸ் கொடுக்கலான்ற லெவலே எனக்கு வரும். This is the second. Third R அப்படின்றது ரெகுலேஷன். ரெகுலேஷன் அப்படின்னும் போது இப்போ டிராஃபிக் ஒரு ரோடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெகுலேட் அப்படின்றது ஒரு ஒரு இதை வந்து ஸ்டாப் பண்ணி அடுத்ததை வந்து போக விடுறது அப்படின்ற மாதிரி. கண்ட்ரோல் அப்படின்றது எதையுமே போக விட மாட்டேன், அடைச்சிருவேன், அந்த மாதிரி கிடையாது. ஸோ எனக்கு வந்து பதட்டம் இருக்குது, பயப்படுறேன், ஐ அலோவ் இட் டு கம் அண்ட் ஐ அலோவ் இட் டு கோ. ஸோ இதுக்கு வந்து நிறைய ஃபிசிக்கல் டெக்னிக்ஸ் இருக்குது. வி வில் டாக் அபவுட் இட் நம்ம செக்மெண்ட்ஸ், தொடர்ந்து செக்மெண்ட்ஸில் பேசுகிறேன். ஏன்னா இது சடனாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். தேர்ட் ஆர் தட் இஸ் சாரி ஃபோர்த் ஆர் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ். உறவுகள் எவ்வளோ குவாலிட்டேட்டிவாக இருக்கோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு கம்மி. உறவுகள்லேருந்து நம்மளுக்கு வந்து டென்ஷன் வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா மற்றது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மூட்டை கட்டிடலாம். ஏன்னா உறவுகள் ஆஸ் ஹியூமன் பீங்ஸ் நம்ம ரிலேஷனல் பீங்ஸ். ஏதாவது ஒரு உறவுல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு, இல்லை ஒரு சின்ன ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்னா அது டெஃபினட்டா வந்து நம்மளை வந்து அன்செட்டில் பண்ணிடும். லாஸ்ட் 2 hours வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெடியூஸ் ரெஸ்ட்ரிக்ட். என்ன விஷயத்த நான் ரெஸ்ட்ரிக்ட் ரெடியூஸ் பண்ணணும், என்ன விஷயத்த நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்ன்றது எனக்கு தெரியணும். ரெடியூஸ் அப்படிங்கிறது என்னை ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயம். நியூஸ் பார்த்தோன்னே நான் ட்ரிகர் ஆகிடுறேன், இவங்களோட உட்காந்து பேசுனதுக்கப்புறம் நான் ட்ரிகர் ஆகிடுறேன். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பேசி நம்மளை ட்ரிகர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட இருக்கக்கூடிய டைம் எல்லாம் குறைக்கிறது ரொம்ப அவசியம்.
ரைட். ரெடியூஸ் எனி திங் தட் ட்ரிகர்ஸ் யூ, உங்களை ட்ரிகர் பண்ணுற விஷயத்தை ரெடியூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்களை அடிக்ட் ஆக்குற விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அதில் இதில் போய் நிறைய அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட மன ஆரோக்கியத்தை வந்து மெதுவாக குறைச்சிரும். அதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு பெரிய அம்பிரலா டேர்மாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அடல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து இந்த பேசிக் ஹேபிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலைன்னா சில்ட்ரனுக்கும் அந்த ஹேபிட்ஸ் கொண்டு வர முடியாது. ஏன்னா நீங்களே வந்து ரெகுலேட் ஆகாமல் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தையும் அதே தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் அடல்ட்ஸுக்கு இதுதான் பேசிக்